Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மார்னிங் எழுந்திருக்கிற டைமே நாங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம். என் நானோ இல்லை என் ஹஸ்பண்டோ அவனை வந்து செல்லமாக கொஞ்சி அவனுக்கு அந்த ஒரு ஹடலிங் கொடுத்து அவன் ஹாப்பியாக விஷ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹாவ் அ நைஸ் டே, குட் மார்னிங் எல்லாம் விஷ் பண்ணி அவனை எழுப்பி நாங்கள் தான் ப்ரெஷ்ஷோ குளிக்க வைக்கிறதோ, எஸ்பெஷலி மார்னிங் நானோ என் ஹஸ்பண்டோ யாராவது ஒருத்தவங்க ஃபுல்லாக அவனை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் எடுத்துப்போம். தென் மார்னிங் பிரேக்கு ஒரு ஸ்நாக்கு, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுறது, அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்கு, இன்பிட்வீன் ஒரு ஜூஸ் அண்ட் வாட்டர் எல்லாமே லஞ்ச் பேக் எடுத்து வைப்போம். எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் காரோ இல்லை பைக்லேயோ எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் இறங்கி அவனோட ஸ்டெப்ஸ் அவன் மறைகிற வரையும் நின்று பார்த்துட்டு தான் நாங்கள் வருவோம். வந்துட்டு ஈவன் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே அவன் டென்னிஸ் கிளாஸ் ஸ்கூல்லே போகிறான். ஸோ அந்த பிட்வீன் கேப்பில் கூட நாங்கள் போய் பார்த்துட்டு அகெயின் நாங்கள் பிக்கப் பண்ண போவோம். பட் அந்த ஸ்கூல் அவர்ஸ்க்கு அப்புறம் அவனை போய் பார்த்துட்டு தான் நாங்கள் அந்த கிளாஸ்க்கு அவனை அனுப்புவோம். அண்ட் தென் வந்ததுக்கப்புறம் லஞ்ச் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா அவனுக்கு அந்த கையில் ஸ்டிக் ஆனால் பிடிக்காது, அதனால பூரி சப்பாத்தி சாப்பாடு கையில ஒட்டினா பிடிக்காது, ஒட்டினா பிடிக்காது, அதனால ட்ரை ஏதாவது ஏதாவது அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஸோ லஞ்ச் எங்களோட லஞ்ச் என்ன இருக்கோ அது அவன் ஸ்கூல் அவர்ஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் உட்காந்து ஃபீட் பண்ணுவேன், நானே ஊட்டுவேன். அண்ட் தென் அவனுக்கு விளையாட போவான், டிவி அவர்ஸ் இருக்கும், அதுக்குள்ளார நான் அவனோட கூகுள் கிளாஸ் ரூமில் ஏதாவது மெயில்ஸ் வந்திருக்கா இல்லை டைரியில் என்ன எழுதியிருக்காங்க அந்த மாதிரிலாம் செக் பண்ணி நான் ப்ரிப்பேர் ஆகிப்பேன். அவன் வந்தோன்னா அவனுக்கு ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணுறது, டின்னர் லைட்டாக கொடுத்து அண்ட் தூங்க வைக்கிறது, நாங்கள் யாராவது பக்கத்தில் இருப்போம். சரி, 7 to 7:30 காலையில் எந்திரிப்பாங்க. எந்திரிச்ச உடனே நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு அலாரம் செட் பண்ணி வச்சுருவோம். 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு நீ குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி எந்திரிக்கிறது அலாரம். ஆனால் உங்கள் வீட்டில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அலாரம், அதாவது எந்திரிச்சதுக்கு அப்புறம் பண்ணிட்டா 10 மினிட்ஸில் நீ குளிச்சுட்டு வந்துடணும், அடுத்த 10 மினிட்ஸில் நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடணும், அடுத்த 10 மினிட்ஸில் அப்படியே ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கேன். அதே டைமிங்கில் நானும் குக் பண்ணிடுவேன், 10 நிமிஷத்தில் ரசம் வைக்கணுமா, அடுத்த ரைஸ் வைக்கணுமா, இட்லி பண்ணணுமா, அந்த மாதிரி எனக்கும் அதே சேம் டைமிங். அப்புறம் அப்போதான் சீக்கிரமாக நாங்கள் பண்ணுவோம், ஏன்னா ஒவ்வொரு டைமும் வேன் மிஸ் பண்ணிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுனால அது அந்த ப்ராப்ளம். வேலை பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, வீட்டில் தான் இருக்கு. ஓ, வீட்டில் இருக்கீங்க, ஆனாலும் கூட 10 நிமிஷத்தில் ரசம் வச்சிடணும், 10 நிமிஷத்தில் அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு முடிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க. அப்போது அந்த டைமுக்குள்ளே முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாம் பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சைமல்டேனியஸாக உட்காந்து டெய்லி ஒரு பேஜ் தமிழ் ரீட் பண்ணுவோம், டெய்லி ஒரு பேஜ் இங்கிலீஷு, அப்புறம் டெய்லி ஒரு பேஜ் ஹிந்தி, ஒவ்வொரு பேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணுவோம் புக் எடுத்து ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் 4:00 வந்தாச்சு அப்படின்னா மம்மி எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, நான் எல்லாம் ரெடியாக தான் வச்சுருப்பேன். வந்த உடனே கை கால் கழுவிட்டு யூனிஃபார்ம் மாற்றிட்டு சாப்பிட வருவாங்க. சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா டிவி போட்டுட்டு தான் இது பண்ணுவான், அந்த ஒரு 1/2 hour டைம் தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த 10 நிமிஷம் ஷெட்யூலுக்கு வந்துடுவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.